ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச யம்மி அண்ட் டெலிஷியஸான டோனட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற எல்லோரையும் வி தேங்க் அ லாட். தொடர்ந்து இது மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு டோனட் செய்கிறதுக்கு 2 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 எக்கு அண்ட் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துருக்கோம். நம்ம முதல்ல ஈஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் வார்ம் மில்க் ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லிட் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ரெஸ்டில் விட்டுருங்க. 1/2 hour கழிச்சு பார்த்தா ஈஸ்ட் இந்த மாதிரி நல்லா செட் ஆகி வந்திருக்கும். நம்ம இப்போ டோனட் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இந்த மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெஷரிங் கப்புக்கு 2 கப் மைதா எடுத்துருக்கோம். அண்ட் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 முட்டையும் உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டரும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஈஸ்டையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் மாவோட நல்லா சேர்ந்து வர்றதுக்கு கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அண்ட் மாவு உங்களுக்கு கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டோவை நம்ம ரொம்ப நேரம் பிசையணும்னு தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி இதில் ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு 2 to 3 minutes இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த டோவில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பவுல்லையும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த டோவை அதில் வச்சுருங்க. ஸோ தட் உங்களோட டோ ட்ரை ஆகாமல் இருக்கும். அண்ட் ஒரு கிளாத் வச்சு ஃபைனலாக இந்த மாதிரி கவர் பண்ணி ஒரு 1 hour ரெஸ்டில் விட்டுருங்க. 1 hour கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டோ இந்த அளவுக்கு டபுளாக ரேஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு 1 hourல இந்த அளவுக்கு ரேஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 hour ரெஸ்டிங் டைம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த செட் ஆகி வந்திருக்கிற டோவை நம்ம லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 2 equal parts அந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் லைட்டாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 part of டோவை அதில் வச்சு உங்கள் கையை வச்சு நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டோனட் செய்கிறதுக்கு ரவுண்ட் ஷேப் தேவைப்படுது. ஸோ ஒரு பாட்டிலோட கேப் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்களும் உங்கள் கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு பாட்டிலோட கேப் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிற பீசஸில் டோனட்டோட அந்த சென்டர் ஹோலுக்காக இந்த மாதிரி ஒரு எம்டி பாட்டில் யூஸ் பண்ணி நம்ம ஹோல் போட்டுக்கிறோம். இப்போ ஒரு ட்ரேல லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த குட்டி குட்டி பீசஸ் ஆஃப் டோவை எடுத்து இதில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிவைட் பண்ணி வச்சுருந்த அந்த 2nd half piece எடுத்து அதே மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையில் லைட்டாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக நீட் பண்ணிவிட்டு உங்கள் கையாலேயே டேப் பண்ணி அதை ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. இப்போ மறுபடியும் நம்மளோட ரவுண்ட் ஷேப்புக்காக நம்ம இந்த பாட்டிலோட கேப் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான அந்த ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அண்ட் அகெயின் நம்ம சென்டர் ஹோலுக்காக இந்த மாதிரி எம்டி பாட்டில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம சென்டர் ஹோல் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச டோனட் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரேல எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour ரெஸ்டில் விட்டுருங்க. நம்ம டோனட் பீசஸ்லாம் செஞ்சது போக இருக்கிற அந்த மீதி மாவையும் நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அதையும் நம்ம இது வரைக்கும் செஞ்ச மாதிரி அந்த சேம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம டோனட்ஸாக செஞ்சுக்கலாம்.
இந்த பேட்ச் ஆஃப் டோனட் பீசஸையும் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்டில் விட்டுருங்க. நம்ம இப்போ டோனட்டோட டிப்புக்காக சாக்லேட் சிரப் செய்ய ஆரம்பிச்சுடலாம். ஸோ நம்மக்கிட்ட ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான் அவைலபிளாக இருந்தது, அதனால நம்ம ஒரு போல் ஆஃப் ஒயிட் சாக்லேட்டும் ஒரு போல் ஆஃப் நார்மல் சாக்லேட்டும் எடுத்திருக்கோம். அண்ட் அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பட்டரும் எடுத்திருக்கோம். நீங்கள் உங்ககிட்ட என்ன சாக்லேட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் சாக்லேட் சிரப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஒயிட் சாக்லேட்ஸை ஒரு பவுலில் கொட்டிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது டபுள் பாயில் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம மெல்ட் பண்ணிக்க போகிறோம். நம்மளோட ஒயிட் சாக்லேட் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மெல்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த நார்மல் சாக்லேட்டையும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்மளோட 2 சாக்லேட் சிரப்ஸும் ரெடி ஆனதும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் டோனட் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு வச்சுருந்த டோனட் எல்லாம் டபுள் த சைஸ் ரேஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் அந்த டோனட்ஸ் எடுத்து ஆயில் கரெக்டான டெம்பரேச்சரில் ஹீட் ஆனதும் நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே கோல்டன் ப்ரௌனில் நமக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி அதை திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை ஆனதை இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மீதி டோனட் பீசஸையும் நம்ம இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் எப்போவுமே டோனட் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டோனட் வந்து சீக்கிரமாகவே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும், பட் உள்ளே வந்து சரியாகவே குக் ஆகிருக்காது. இப்போ நம்ம ஃப்ரையான டோனட் பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டோனட் பீசஸ் எல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டோனட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஜெம்ஸை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். நம்ம செஞ்ச டோனட் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது பார்த்தீங்களா? கடையில் கூட நமக்கு வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்காது. ஸோ இந்த சூப்பரான டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் சீக்கிரமாகவே இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம்.